தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பின் சார்பாக மாநிலம் முழுவதும் 12 மாவட்டங்களில் ஸ்மார்ட் சிட்டி அமைப்பதற்காக பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பணிகள் 9000 கடைகள் முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே அதை இருப்பவர்களுக்கே கடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாற்றுமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வாரத்தை காக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எங்கள் வலியுறுத்துக்கு ஏற்ப நாங்களும் அதை வியாபாரிகள் பாதிக்கப்படாத வண்ணம் சூழலை அமைத்து தருவோம் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பண்டிகை நல வாரியம் அமைப்பு சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். உள்ளாட்சி கடைகள் விகிதம், வாடகை விகிதம் மாவட்ட வாரியாக வேறுபட்டிருக்கிறது. ஒரே சீராக வரி விதிப்பு இருக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று இன்று தமிழகத்தில் உள்ள பிளாஸ்டிக் பொருள்கள் தடை சட்டத்தில் உள்ள அனுமதிக்கப்பட்ட பொருள் 14 பொருளை தவிர்த்து மற்ற பொருள்களை அதிகாரிகள் அள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். டிஜிட்டல் பேனர் என்பது ஒரு விபத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் கூட அந்த தொழிலை சார்ந்தவர்கள் 500,000 பேர் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அதற்கும் சட்ட ரீதியான அனுமதி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் வந்து ஒரே விருப்பம், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நீதிமன்றம் தீர்ப்பு பிறகு அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். மேலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றதாக இருக்கிறோம். சென்ற பிறகு முறையாக, அதாவது அனுமதி என்பது சில இடங்களிலே இடையூறாக இருந்தால் வைக்கக்கூடாது, பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடங்களிலே வைப்பதற்கு அனுமதி தரப்பட வேண்டும். அந்த ஆன்லைன் மூலமாக அனுமதி, அதாவது அனுமதி என்பது ஆன்லைன் மூலமாக கொடுத்தால் எளிமையாக இருக்கும். ஆகவே பொதுமக்களுக்கும் பாதைசாரிகளுக்கும் இடையூறு இல்லாத இடங்கள் அமைத்து இந்த 500,000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை காக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். வேலூர், தஞ்சை, திருநெல்வேலி போன்ற 12 மாவட்டங்களில் இதே போன்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாற்று இடம் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று உரியவர்களுக்கு கடை ஒதுக்கீடு செய்வதற்கு உண்மையான முயற்சி எடுப்போம் என்பதை சொல்லியிருக்கிறார். அதாவது வீடு கட்டப்பட்டால்தான் ஆளுநர்ல வியாபாரம் வைக்கும், எலக்ட்ரிகல்ல வியாபாரம் வைக்கும், எல்லாருக்கும் பாக்கெட்லயும் காசு இருக்கும், மளிகை கடையில வியாபாரம் வைக்கும். அது வீடு